வணக்கம் அண்ட் வெல்கம் டு சனி என் சேனல் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிபிளார் படத்துல சில ஃப்ரீடம் பைட்டர்ஸ் பத்தின இருக்கு அதெல்லாம் என்ன மகாபாரதம் அண்ட் ராமாயணம் பத்தின ரெஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு அண்ட் அத பத்தின கான்ட்ரவர்சிஸும் சில கிளம்பி இருக்குது அதெல்லாம் என்ன இந்த படம் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா முதல்ல ஆல்டர்னேட் ஹிஸ்டரினா என்ன அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம கொஞ்சமா பார்க்க போறோம் முக்கியமான விஷயம் இந்த சேனல் இருப்பீங்க நன்றி சில பேர் வந்து காமெடி வீடியோஸ் பார்த்து ஆட் ஆயிருப்பீங்க சில பேர் வந்து சினிமா சொந்தமான வீடியோஸ் பார்த்து ஆட் ஆயிருப்பீங்க நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா நம்ம காமெடி வீடியோ பார்த்து ஆடானோ காமெடி வீடியோ போட மாட்டாங்க சினிமா பேசியிருக்கான் சில பேர் சினிமா வீடியோ பார்த்து ஆடா என்னடா சினிமாவே போனால் காமெடி ஷாஸ் போட்டுருக்கான் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம் இந்த சேனல் ஒரு கன்ஃபியூஸ் சேனல் தான் இது ஒரு பேசக்கார பாத்திரம் மாதிரி நினச்சிக்கோங்களேன் எல்லாமே இருக்கும் இல்லை சில நேரம் நல்லதும் இருக்கும் சில நேரம் கெட்டதும் இருக்கும் அந்த நல்லது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த சேனலில் ஒரு ஒரு மாதிரி அப்படியே வச்சுக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மக்க மக்களுக்கும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்ல வீடியோ போடுவோம் அதுவும் உங்களுக்கு போயிடக்கூடாது இல்லை அந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய கேரக்டர்ஸை தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தில் இருக்க ரெண்டு உடைய கதாபாத்திரமும் எழுதப்பட்டிருக்கு ஒன்னு வந்து அல்லூரி சீதா ராமராஜு அந்த கேரக்டர் தான் ராம் சரண் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து கோமராம்பீம் அந்த கேரக்டர் தான் வந்து ஜூனியர் என்டிஆர் பண்ணியிருக்காரு ஸோ இது ஒரு பயோகிராஃபியா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சீதா சீதாராமராஜு அண்ட் கோமராம்பீம் உண்மையிலேயே வந்து வேற வேற டைம் லைன்ல வாழ்ந்தவங்க சீதாராம் ராஜு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டிஸ்ல பிறந்திருக்காரு அதுக்காக நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல இறந்திருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல தான் பிறந்திருக்காரு கோமராம் பீம் இந்த கேரக்டர்ஸை ஒரு சொல்லுவாங்கல்ல வாட் இஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர்ஸ் ரெண்டும் மீட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தான் இந்த கதையே உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது நைன்டீன் கோமராம் பீமும் அல்லூரி ராமராஜு ரெண்டு ரியல் லைஃப் ஃப்ரீடம் ஃபீட்டர்ஸும் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கதை எழுதப்பட்டிருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதே கிடையாது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பயோகிராஃபி கிடையாது ஸோ வாட் இஃப் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த கதையை எழுதப்பட்டிருக்கு வாட் இஃப் அப்படின்னாலே வந்து ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரியோன்னு நம்ம நினைச்சுப்போம் உதாரணத்துக்கு வந்து இண்டோரிய வந்து ஹிட்லர் வந்து வேற யாரும் கொள்ற மாதிரி காட்டிருப்பாங்க அது வந்து ஆல்டர்னேட் ஹிஸ்டரி இது வந்து ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரின்னு என்னால கண்டிப்பாக சொல்ல முடியாது இது இன்ஸ்பயர் பண்ணி வாட் இஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இது கண்டிப்பாக ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி கிடையாது மேபி சில பேருக்கு வந்து ஆல்டர்னேட் ஹிஸ்டரி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் சொல்லணும் அப்படின்னா ஒரு நிகழ்வு ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கும் நமக்கு ரியல் ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கும் அந்த நிகழ்வே வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நடக்காத நிகழ்வு வேற மாதிரி நடத்தி காட்டுற மாதிரியோ நடந்ததுனா தான் அதான் ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹேராம் எடுத்துக்கோங்களேன் ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி கிடையாது நான் சும்மா மாத்தி சொல்றேன் இப்போ ஹேராம்ல சாகத்ராம் போயிட்டு கோட்ஸே காந்தியை கொடுத்த தடுத்து தான் வச்சுக்கோங்களேன் அது ஆல்டர்னேட் ஹிஸ்டரி தடுத்து காந்தி உயிரோட வந்து தர ஆல்டர்னேட் ஹிஸ்ட்ரி இன்னொரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்லணும் அப்படின்னா டைட்டானிக் கப்பல் இருக்குது அது வந்து ஐஸ்பர்க் வந்து இடிச்சு கப்பல் வந்து முழுகிடுச்சு இதான் வரலாறு ஒருவேளை ஒரு படம் எடுக்கிறாங்க இன்னொரு படம் எடுக்கிறாங்க டைட்டானிக் கப்பல் வந்து அந்த ஐஸ்பர்க் இடிக்காம அப்படியே நவுந்துன்னு போயிடுச்சு அப்படின்னா அது ஆல்டர்னேட் ஹிஸ்டரி சிம்பிள் இந்த படத்தை நான் எந்த மாதிரி வகையில சேர்க்குறேன் அப்படின்னா இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அந்த வேம்பயர் ஹண்டர்னு ஒன்று வந்திருக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவங்க ஊரில் பெரிய லீடர் அந்த கேரக்டரை இன்ஸ்பைர் பண்ணி அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு பில்ட் பண்ணி பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்தையும் நான் பார்க்குறேன் ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கேரக்டரை இன்ஸ்பைர் பண்ணி இவங்களே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி வேர்ல்டு தான் இது ராஜதான் லைஃப் வேர்ல்டு ஒன்று பில்ட் பண்ணி ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிதான் இந்த படத்தை நான் வந்து பார்க்குறேன் அடுத்து இந்த ரியல் லைஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட லைஃப்ல இருக்க விஷயங்களில் என்னென்னலாம் வந்து படத்தில் இருக்க ரெண்டு பேரோட ஒட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்ப சொல்ல போறது பயங்கரமான ஸ்பாய்டர் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க அப்புறம் என்ன திட்டாதீங்க ஃபஸ்ட் கேரக்டர் ராம்சனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருடைய லட்சியமே என்ன ஆயுத கடங்கு டெல்லியில இருக்கு அந்த ஆயுத கடங்குலேருந்து இருந்து ஆயுதங்களை எடுக்கணும் அந்த ஆயுதங்களை எடுத்து தான் உருவாக்குற அந்த ஒரு புரட்சி படைக்கு வந்து கொடுக்கணும் அந்த புரட்சி படையை வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியமாவே வச்சிருக்காரு இதுல ரியல் லைஃப் அலூரி சீதா ராமராஜோட கேரக்டருமே அப்படிதான் இருந்திருக்கு அவருமே வந்து ஒரு படையை வந்து கொரிலா கேம்பெயினை வந்து உருவாக்கி பிரிட்டிஷுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு அந்த படைக்கு வந்து ஆயுதங்கள்லாம் தேவைப்படும் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்லாம் போயிட்டு அந்த ஆயுதங்கள்லாம் இருந்திருக்காரு இதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இவங்க வந்து கொஞ்சம் லார்ஜரா மாத்தி அதை வந்து முந்நூறு கோடி ரூபாயில்ல ஸோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் நல்லா இருக்கிறது சொல்லிட்டு கொஞ்சம் லார்ஜரா மாத்தி ஒரு டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் இருக்கிற ஒரு ஆயுத கிடங்குல இருந்து ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்து படைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அடுத்து கோமராம் பீம் இல்லையா ரியல் லைஃப் கோமராம் பீம் கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் அவருடைய லைஃப்ல இருக்கிற ஒற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சின்ன விஷயம் மட்டும் பார்த்தேன் என்னென்னா கோமராம் பீம் ஒரு ட்ரைப் கமிட்டிலருந்து தான் வந்திருப்பார் அதே மாதிரி என் இந்த இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைப் கம்யூட்டின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க அட் த சேம் டைம் இன்னொரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கும் என்னென்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹைதராபாத் நிசாம் வந்து எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு அந்த மல்லியை கடத்திட்டு வந்தோம் இல்லையா அந்த மல்லியை கடத்திட்டு வந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வந்து டெல்லிக்கு வந்து நம்மளை தேடிட்டு இருக்கான் அந்த மல்லியை அப்படின்னு சொல்லுவார் இந்த ஹைதராபாத் நிசாம் ஏன் வந்தாரு அப்படின்னு ஒரு கொஷன் வரும் இந்த கோமராம் பீமே வந்து ஹைதராபாத் நிசாம் எதிர்த்து தான் ரிவோல்ட்லாம் பண்ணிருக்காரு கம்யூனிஸ்ட் கூடலாம் சேர்ந்து சோ அதனால அந்த ரெஃபரன்ஸ் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தென் இந்த படத்துல ஏகப்பட்ட ராமாயண ரெஃபரன்ஸ் இருக்கு முக்கியமா கிளைமேக்ஸ்ல தெரிக்க விட்டுருக்காங்க ராமாயண ரெஃபரன்ஸை ஸோ அதை பற்றிலாம் இப்போ பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ராமாயண ரெஃபரன்ஸ் மாதிரியும் இருக்கும் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீடம் ஃபைட்டர் ரெஃபரன்ஸ் மாதிரியும் இருக்கும் இந்த டிவாலிட்டி வந்து தச்சையெல்லாம் அமைஞ்சுதா இல்லை பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்லாம் தெரியல அந்த கதைகளும் நம்ம பார்த்தால ஸோ இதை ராமாயண பார்வையில் அப்படி பார்த்தோன்னா என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் நம்ம கண்டுகப்படுது அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே ராம்சர்டுடைய கதாபாத்திரத்துக்கு பெயர் அல்லு ரூ அல் யோ அல் நடைமுறை சரி விடுங்க ராம் ஓகேங்களா அந்த ராம் ஓகேங்களா ராமர் பீம் ஹனுமார் அடுத்து ராமோடைய லவ்வர் ஆலியா பட் அவங்க எதுக்கு இந்த கதையில இருக்கிறாங்கன்னே தெரியல ஆனா இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து சீதா ஸோ இந்த பேர்லயே வந்து ரெஃபரன்ஸ் தர்சிலா அமைஞ்சுதா சீதாங்கிற பேர் தர்சிலா வச்சிருக்க மாட்டாங்க பட் ஆனால் இந்த ராம் அண்ட் பீமுன்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்காங்க அப்படியே கிளப் பண்ணி இந்த ராம் ஹனுமார் கான்செப்டையும் கொண்டு வந்து அப்படியே சேர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து என் கண்ணில் பட்டது வந்து இந்த ராமாயணத்துல வர ஒரு சீக்வன்ஸ் உடைய ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துலயே அப்படியே வந்து பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க சீதா அதாவது பட் சீதா சீதா அப்படின்னே மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இதில் சீதா நீ ஆலியா பட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ராம பார்க்க நான் போகணும் அதாவது ராம்சரனை பார்க்க நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்டிஆரான பீம் அதாவது அனுமார் என்ன பண்ணுவார்னா தடுப்பார் ராமரை பார்க்க சீதா போகக்கூடாதுமா நான் தான் போவேன்னு சொல்லிட்டு இந்த செயின் இருக்கும் இல்லையா அந்த செயினில் ஒன்று உடஞ்சி ஆல்ரெடி வந்து இவர் கொடுத்துருப்பார் ராம்ச்சரன் வந்து ஆலியாபட் கொடுத்துருப்பார் அந்த ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு சிறையில் இருக்கக்கூடிய ராம தேடி போவார் இங்கே ரிவர்ஸில் பாருங்கள் என்னென்னா ரிஜ கதையில் வந்து சீதை தான் இருப்பார் ராமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து தூது அனுப்பார் தூது அனுப்புவார் ஒரு கனையாழி கொடுத்து அனுப்புவார்னு ஒரு கதையில் படிச்சிருக்கேன் சின்ன வயசில் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸு பட் அனுப்புகிறாங்க அதாவது சீதை அனுப்புகிறாங்க சிறையில் இருக்கும் ராமரை பார்க்க கனையாழிக்கு போதில் அந்த ஒரு அந்த செயினுடைய ஒரு பீஸு அடுத்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ராம்சர் வந்து அப்படியே ராமர் கெட்டப்லேயே வந்திருப்பார் ரியல் ராமர் கெட்டப்லேயே வந்திருப்பார் இந்த காவி துண்டுலாம் போட்டுன்னு வில்லு அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருப்பாரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பஞ்சாயத்துக்களே போயிட்டு இருக்கு அவர் எப்படி ராமர் கெட்டப்பில் வரலாம் இவர் யாருக்கு ஆதரவான திரைப்படம் இது இது வலதசாரிக்கு ஆதரவான திரைப்படமா அப்படின்னு நிறையா கண்டன குரல்கள்லாம் கேட்க முடியுது அந்த அரசியலுக்குள்ளே நாம் போக விரும்பலை ஏன்னா நாங்கள் இப்போலாம் வந்து அரசியல் ஃப்ரீ சேனல் ஆகிட்டோம் இந்த எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ராமருடைய கெட்டப்புன்னு எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா அல்லூரி சீதாராமராஜு இருக்கார்ல ரியல் ஃப்ரீடம் ஃபைட்டர் அவருடைய ரியல் கெட்டப்பே வந்து அதுதான் நீங்க நீங்கள் அந்த கெட்டப்னாவும் எடுத்துக்கலாம் நீங்கள் ரெண்டுனாவும் எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம் இன்னும் பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராமராஜு வந்து ராமர் கெட்டப்பில் காட்டுற படம் இது மட்டும் இல்லை மகேஷ் பாபுவோடைய அப்பா கிருஷ்ணா அவருடைய பழைய படம் ஒன்று இருக்குது அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ராமர் கெட்டப்பு தான் அவரும் வந்திருப்பார் இந்த ரெஃபரன்ஸ் வந்து சரையல் வீ வாயில் திருப்பின சரையில் இப்போ மகேஷ் படம் சரியில்லை சரையில் வீ நீ இவனுக்கு நிகர் எவனும் இல்லடானு ஏதோ தமிழ் வந்துச்சு அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வல் பிளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தலெலாம் அவங்க அப்பா வருவார் பார்த்தேன் கிருஷ்ணா அவர் வருவார் இந்த கெட்டப்பில் தான் வருவார் அல்லூர் அல்லூரி சீதா ராமராஜு ராமராஜு சாரி அந்த கெட்டப்பில் வருவார் ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை தெலுங்கு சினிமாவுக்கு இந்த கெட்டப்பில் ஒரு ஹீரோ வளருது அவங்களுக்கு தேர் யூஸ் இன்னொன்று ஒரு ஹீரோய் ஸ்டேச்சராக தெலுங்கு சினிமாவில் பார்க்குறாங்க தெலுங்கு சினிமாலேயே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வெங்கடேஷ் பெருமாளுக்கு வந்து ஸ்பெஷல் பிளேஸ் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து விடுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வேறு மாதிரி வீடியோவில் சந்திப்போம் பபாய்